இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். இடுக்கமான வாயில் வழியே நுழைவது மிகவும் கடினம். ஆனால் ஒரு அகலமான வாயில் வழியாக நுழைவது மிகவும் சுலபம். மனிதர்களாகிய நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? எது ஈஸியாக இருக்குதோ அதை தேர்ந்தெடுப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுப்பதாக நாம் உணர்கின்றோம். எனவே அது நமக்கு அத்தியாவசியமான ஒன்றாக நாம் கருதுகின்றோம். எனவே அதை தேர்ந்தெடுப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களில் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறது எத்தனை பேர்? கையை தூக்குங்க பார்ப்போம். உங்களில் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுற எத்தனை பேர்? பரவாயில்ல, ஒரு 2-3 கை. மற்றவங்களாம் வாழறதுக்கு ஆசையே இல்லையா? இல்லை. சரி, இதே கேள்வி நான் மாற்றி கேட்குறேன். உங்களில் எத்தனை பேர் நாளைக்கு செத்து போகணும்னு ஆசைப்படுறது? பாருங்கள், வாழத்துக்கும் ஆசை இல்லை, சாவத்துக்கும் ஆசை இல்லை. அப்படின்னா எந்த ரகம்? நாம் நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகள் நான் வாழ வேண்டும், என் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை, அந்த விழுமியங்களை பல நபர்களுக்கு எடுத்து பறைசாற்றக்கூடிய ஒரு கருவியாக நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்வதற்கு நம்மில் தெம்பில்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. எனவே தான் 100 ஆண்டுகள் வாழ பயப்படுகிறோம், அஞ்சுகின்றோம். ஆனால் வாழ்வதற்கு ஆசை. இத்தனை ஆண்டுகள் தான் வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு நாம் அஞ்சுகின்றோம். காரணம், நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த காலச்சூழல், இந்த சமூகம், இந்த சமுதாயம் அப்படியாக நம்மை கட்டி வைத்திருக்கின்றது. மாமியா மருமகன்னா சண்டை வருமா? வராதான் வரும். வல்லனாக்க அவங்க மாமியா மருமகளே கிடையாது. அந்த தாய்க்கு ஒரே மகன். அந்த ஒரு மகனுக்கும் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கணும்னு இந்த அம்மா ஆசைப்படுது. சரி என்று சொல்லி திருமணமும் செய்து வைக்கிறது. ஆனால் திருமணம் செய்த பிறகு அந்த மகனானவன் தன் தாய் மீது காட்டிய அந்த அன்பை, பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரான். எல்லாம் டைவர்ட் ஆகி இப்போ மனைவி மீது காட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. என்னடா, என் பையன் வர வர என்னைய வெறுக்க ஆரம்பிச்சிட்டான், என்னைய அன்பு செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான், என்ன ஏதுன்னே கேட்க மாட்டான். அப்போ இந்த குடும்பத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா யோசிக்குது. உடனே தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுது ஒரு பெரிய புகார். உன் மனைவி சரியில்லை, அவன் நிறையா வீண் ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறா, வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்வது கிடையாது அப்படின்னு இந்த மருமக யோசிக்குது. ஆஹா, இந்த மாமியார் நம்மளை பிரிக்க பார்க்குது, இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் பார்த்து தெருவில் புளி விற்கிற ஒரு நபர் வர்றார். புளி வாங்கலீங்களோ? புளி, பழைய புளி, புதிய புளி அப்படின்ட்டு. உடனே இந்த அம்மா கூப்பிடுது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புளியெல்லாம் காட்டுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இது பழைய புளியுமா, இது புதிய புளியுமா? இந்த அம்மா ரெண்டையும் தொட்டு தொட்டு பார்க்குது, பெரட்டி பெரட்டி பார்க்குது. சரி, இன்றைக்கி வேண்டாயா, நீ போய் நாளைக்கு வா அப்படி சொல்லி அனுப்பிவிடுது. அனுப்பி விட்டுட்டு அந்த புளியை தொட்டு அந்த கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த புளியை வச்சு இது ரசம் வச்சிடுச்சு. பத்தியா, நான் புளி வாங்காமலேயே புளியை தொட்டு அதில் கிடைச்ச ஒரு புளியை கொண்டு இன்றைக்கி ரசம் வச்சுட்டேன். அப்போனா நான் ஆடம்பர செலவு பண்ணல பாரு, வீண் செலவு பண்ணல பாரு அப்படின்னு சொல்லுது. உடனே மாமியார் சும்மா இருக்குமா? நானாக இருந்தால் என்ன தினம் பண்ணியிருப்பேன்? ஒரு நாளைக்கு ஒரு விரலை தொட்டு 5 நாள் 5 ரசம் வச்சுருந்துருப்பேன். உன்னை மாதிரி இப்படி ஒரே நாளில் வீணாக்கியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் யாராக இருக்கின்றோம், எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்றேன், ஆனால் கடவுளுடைய விழுமியங்களை மதிப்பீடுகளை உள்வாங்கியவராக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் கடைபிடிக்கக்கூடிய மகளாக இருக்கின்றேனா? இல்லை. ஏதோ ஒன்று நம்மை தடுத்து ஆட்கொண்டு இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு நான் முதலில் செய்யக்கூடிய காரியம் என்னவாக இருக்க வேண்டும்? அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். யாரையும் பாகுபாடு இன்றி நாம் அரவணைத்து கொள்ளக்கூடிய சகோதரனாக சகோதரியாக இருக்க வேண்டும். எவரிடத்திலும் குறைகளை நாம் தவிர்த்து நிறைகளை காணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிறர் மீது தேவையில்லாத வீண் பழி சுமைகளை சுமத்தாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிறர் நமக்கு எதிராக குற்றம் செய்கிறார் என்றால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் நம்ம அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். நாம் நம்முடைய புனித அந்தவனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே எத்தனையோ அற்புதங்கள், புதுமைகள், வல்ல செயல்கள் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அவரோடு இருந்த சகோதரிகள் என்ன நினைத்தார்கள்? ஏன் இவன் மட்டும் இத்தகைய செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றான்? ஏன் இவனுக்கு பின்னால் மட்டும் இத்தகைய ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று எண்ணினார்கள். அவரை பழி வாங்க வேண்டும், அவருக்கு எதிராக ஏதாவது கதைகளை திரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலும் அவர்களுக்காக இவர் ஜெபித்தார், அவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார். அன்பு உறவை வளர்த்து கொள்வதற்காக, சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்வதற்காக அவளுக்காக ஜெபித்தார். நாமும் அப்படியாக ஜெபிக்கின்ற பொழுது நாம் இடுக்கமான வாயில் வழியாக செல்லக்கூடிய சகோதரனாக சகோதரியாக இருக்க முடியும். காரணம், நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம், சிந்தனை நமக்குள் வருகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி தான் ஊட்டிக்கு பேருந்து போய்கிட்டு இருக்குது. அந்த பேருந்தில் நிறைய பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி சீட்டில் ஒரு அம்மா, பின்னாடி சீட்டில் ஒரு அம்மா உட்காந்துட்டு சண்டை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஜன்னலை திறந்து வை, காற்று வரலன்னா நான் செத்துடுவேன் அப்படிங்குது. இன்னொரு அம்மா சொல்லுது, எனக்கு குளிர் காற்று பார்த்தாலே நான் செத்துடுவேன் அப்படின்னு. இந்த கண்டக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் இப்படியா சண்டை போட்டு வர்றாங்க. பின்னாடி சீட்லேருந்து ஒருத்தன் கத்துறான், ஏயா இவ்வளோ நேரம் அவன் சண்டை போட்டு வர பார்த்துட்டு தானே வர, அவன் ரெண்டு பேரும் தூக்கி வெளில போடு அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஒன்றும் பண்ண, நான் சொல்கிறத மட்டும் செய். 5 நிமிஷம் ஜன்னலை திறந்து வை, காற்று வந்ததுன்னா ஒரு அம்மா செத்துரும். 5 நிமிஷம் ஜன்னலை மூடி வை, இன்னொரு அம்மா செத்துரும். இவ்வளோ நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னையா பண்ணுறது? பிரச்சனை வராது, கவலைப்படாதீங்க, ஏன்னா அதுங்களுடைய புருஷனே நான் தான் அப்படின்னு. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் துன்பம், துயரம், வேதனை, சோதனை வருகின்ற பொழுது அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டே இருக்கின்றோம். அத்தகைய சூழ்நிலையில்தான் நாம் ஆண்டவனை தேடிய பிள்ளைகளாக இறை சன்னிதானத்திற்கு வருகின்றோம். ஏனென்றால் மற்ற நேரங்களில் நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடுவது கிடையாது. நாம் பெற்றுக்கொண்ட அந்த அனுகிரகங்களுக்கு, கிருபைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்வது கிடையாது. ஆனால் துன்பம், துயரம் வந்துவிட்டால் போதும், ஆண்டவர் எங்கே, ஏன் எனக்கு இத்தகைய சூழல், ஏன் எனக்கு இத்தகைய நிலைமை, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் எல்லா தப்பும் செய்கிறான், ஆனால் வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறான். நான் பாரு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த நேர்களுக்கு போயிட்டு வரேன், மெழுகுவத்தி ஏற்றுறேன், ஜபமாலை சொல்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லையே. கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஜபமாலை ஏற்றின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வத்தி கொளுத்தி என்ன பிரயோஜனம்? எண்ணம் சரியில்லையே, நல்ல எண்ணம் இருக்கு இல்லையே. நல்ல எண்ணத்தோடு வருகின்ற பொழுது நாம் கேட்பது நமக்கு கிடைக்கும். அவன் கோயிலுக்கே வராட்டி போனால் கூட அவன் நல்ல எண்ணத்தோடு செயல்படக்கூடியவனாக இருப்பான். அதுக்காக கோயிலுக்கு வராதவன் நல்லவன் நான் சொல்ல வரல. புரியுதுங்களா? நாம் நல்ல எண்ணங்களை சிந்தனைகளை கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக இருப்போம். அதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தூர்வார வேண்டும். தேவையில்லாத குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும். இப்போ வீட்டில் உங்கள் வீடு இருக்குது, நிறைய குப்பையாக இருக்குது, கூட்டி கூட்டி ஒரு மூலையில் வச்சுருப்பீங்களா? என்ன செய்வீங்க? டெய்லி எடுத்து அதை வெளியில் போடுவீங்க. அதை உள்ளே வச்சு என்ன செய்யும்? தூர்நாற்றம் அடிக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தான் இந்த ஆன்மா அப்படிங்கிற இதில் நிறைய குப்பைகள் கலந்து வச்சுருக்கீங்க. என்ன மாதிரி குப்பைகள்? அனைவரையும் நேசிக்க முடியாத ஒரு குப்பை, மன்னிக்க முடியாத ஒரு குப்பை, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு குப்பை, பொருளுக்காக இடத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு பழி வாங்குன்ற ஒரு குப்பை. இவைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கலைந்து எரிய வேண்டும். அப்போதுதான் ஆன்மா சுத்தமாக இருக்கும். அந்த இடுக்கலான வாயில் வழியாக செல்வதற்கு இவையெல்லாம் தடையாக இருக்கின்றது. இந்த தடை கற்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெயர்த்து வெளியிலே எடுத்து எறிய வேண்டும். அப்படியாக அந்த தடை கற்களை நீங்கள் எடுத்து வெளியிலே எறிவீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு உங்களுள் உங்களுடைய இதயத்துள் உங்களுடைய ஆன்மாவில் குடிகொண்டே இருக்கின்றார். நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இதோ நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருக்கின்றேன், ஆண்டவரை சந்திப்பதற்காக வந்து இருக்கின்றேன், ஆண்டவரை நான் உட்கொள்ள வந்து இருக்கின்றேன். அதற்கு முன்பாக தடை கற்களாக இருக்கின்ற தேவையில்லாத குப்பைகளை நான் சுத்தம் செய்ய போகிறேன். சுத்தம் செய்வதின் வாயிலாக எனது ஆண்டவர் இயேசு என்னோடு உறவு கொள்ள ஆசைப்படுகிறார். அவரோடு நானும் சங்கமிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் இடுக்கலான வாயில் வழியாக நுழைய ஆசைப்படுகிறீர்களா? உடனடியாக இன்றே இப்பொழுதே தேவையில்லாத குப்பைகளை வெளியே எடுத்து எரியுங்கள். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். உங்கள் உள்ளமானது பிரகாசமாக இருக்கும். உங்களை சந்திக்கின்ற சகோதர சகோதரிகள் இதோ நடமாடும் இறை வார்த்தை என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். நடமாடும் இறை வார்த்தைகளாக பிறருக்கு ஒளியூட்டும் பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுங்கள். இறைவன் உங்களையும் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.